முதல்ல உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்தா தானே வயசானவங்களுக்கு புரியும். இன்டர்நெட்ல nbsp.inங்கிற இணையதளத்தை என்டர் பண்ணுங்க. nbsp.in மட்டுமில்ல, voterportal.eci.gov.inங்கிற இணையதளத்திலையும் மற்றும் வோட்டர் ஹெல்ப் லைன் ஆப்ங்கிற மொபைல் ஆப்லையும் இதை செய்யலாம். இப்போ nbsp.inங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். நாம பொதுஜன இல்லையா, அதனால நெட் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அடட வந்துருச்சு. உங்களோட ஏற்கனவே பதிவான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்ல வோட்டர் ஐடிய வச்சு பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்க. முதல் வாட்டி இந்த இணையதளத்துக்கு வரீங்களா, அக்கவுண்ட் இல்லையா, கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க, அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, இப்போ லாகின் பண்றேன். லாங் ஷாட் போங்க, பாஸ்வேர்டை காட்ட மாட்டேன். லாகின் பண்ண பிறகு டவுன்லோட் இஎபிக்க கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபார்ம் 6 ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்களோட சான்றுகளை வச்சு வோட்டர் போர்ட்டலுக்குள்ள நுழைங்க. இப்போ ஓடிபி அடிக்கும். அடிச்சிருச்சு. ஓடிபியை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி இஎபிக்க டவுன்லோட் பண்ணுங்க. ஈரோல்ல மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணாதான் போனுக்கு ஓடிபி வரும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலனா உங்க போனை எடுத்து kyc.eci.gov.in சர்ச் பண்ணுங்க. kyc.eci.gov.in ஃபேஸ் லைவ்லினஸ் வெரிஃபிகேஷனை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ண பிறகு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க. அவ்வளவுதான், மொபைல் நம்பர் ஈரோல்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இனி உங்கள் டிஜிட்டல் வாக்காளர் அட்டைக்கான மறுபடியும் இந்த வீடியோவும் முதல்ல இருந்து பாருங்க. ஓட்டு போடுங்க. See you on election day.